மக்கள் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் நரசிம்ம வாசகர் திருடை முதல் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம். வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிகளிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ்துறை பேராசிரியருமான காலஞ்சென்ற எமது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து தூங்குகின்றேன். பல ஆன்மீக தலங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். நிறைமாத கர்ப்பிணி அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலம் இருக்குது. இந்த தலத்தை பற்றி முன்னாடியே நம்ம விவாதிச்சிருப்போம், நான் வந்து பேசியிருக்கேன். நம்ம அந்த திருவம்பாவை அதெல்லாம் சொல்லும்பொழுது அந்த வழியில் இதை சொல்லியிருக்கோம், நம்ம பேசியிருக்கோன்ற ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி அந்த தலத்தை பற்றி பார்ப்போம். திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். திருச்சி மாநகர்னாலே மலைக்கோட்டை மாநகரம் தான் சொல்லுவோம். அந்த மலைக்கோட்டையில் தாயுமானவ சுவாமி அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு பேர். அம்பாள் வந்து மட்டுவார் குழலம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுவாமிக்கு தாயுமானவ சுவாமி அப்படின்னு ஏன் பேர் வந்தது? தாயும் ஆனவர் அப்படிங்கிறதுனால அந்த பேர் வந்தது. ஒரு செட்டிப்பெண் ஒருத்தங்க அந்த காலத்தில் இறைவன் சிவபெருமான் மீது ரொம்ப மிகுந்த பக்தி, அவருக்கு அவரோட தரிசனத்தை முடிச்சுட்டு தான் தன்னோட மற்ற அன்றாட பணிகளை செய்வாங்களாம் அவங்க. அதே போல் அவங்களுக்கு திருமணமாகி கணவனோட வாழ்ந்து வராங்க. அப்போ அவங்க ஊர் வந்து காவேரி கடந்து தஞ்சை அடுத்து இருக்கக்கூடிய ஊர். அங்கேருந்து அவங்க அம்மாலாம் அந்த ஊரில் இருக்காங்க. இவங்க இங்கே திருமணமாகி தனது கணவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போது இந்த பெண்ணுக்கு நிறைமாத கர்ப்பிணியாக ஆறாங்க, அவங்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த சூழல் அந்த நேரம் வருது. அப்போது திருச்சியில் சரியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு. காவேரியின் இரண்டு கரைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த வெள்ளம் ஊருக்குள்ளெல்லாம் வந்து மக்கள்லாம் எங்கேயும் வெளியில் போக முடியாதபடி வீடுகளுக்குள்ளெல்லாம் வெள்ளம் பூந்து நிறைய இன்னல் உற்றாங்க மக்கள்லாம். அந்த சமயத்தில் இந்த பெண்ணுக்கு பிரசவ வலி அப்படிங்கிற அந்த வலி வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தான் வந்து தாயாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தான் பிரார்த்திக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு கடுதாசி போட்டிருக்காங்க, அவங்க அந்த ஓலையை அனுப்பிச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க வரணும். ஆனால் அவங்க வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த சூழல் என்ன, திருச்சி மாநகரம் ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டுருக்கு. இப்போ உள்ளேயே வர முடியாது, காவேரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். அந்த சூழலில் இவங்களுக்கு இந்த பிரசவ வலி ஏற்படவும் சிவபெருமானே என்ன பண்ணுறாரு, அந்த செட்டிப்பெண்ணின் தாயார் உருவத்தில் அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்க்குறாரு. பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய அந்த தாயிட்டேந்து எடுத்து அதை குளிப்பாட்டி அதுக்கு எல்லா சீரும் சிறப்பும் செஞ்சு அதை இரண்டு நாட்கள் பார்த்துக்கிறாரு. இப்போ ஊரில் வெள்ளம்லாம் வடியுது, வடிஞ்சு முடிஞ்சோன்னா அவங்க அம்மா இந்த பெண்ணை பார்க்குறதுக்காக வெளியூர்லேருந்து வராங்க. யார், அந்த செட்டி பெண்ணோட உண்மையான அம்மா. அவங்க வரும்பொழுது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அம்மாட்டு அதாவது அம்மாவாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய இறைவன் தாய்மான சுவாமிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களும் உள்ளே வராங்க. அப்போது இவங்களுக்கு ஆச்சரியம் மேலிடுது, நம்ம அம்மா இங்கே இருக்காங்க, அங்கேருந்து ஒருத்தவங்க வராங்களே அப்படின்னா, இப்போ தான் நான் ஊர்லேருந்து வரேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளத்தினால என்னால் வர முடியல, அப்போ உனக்கு யார் பிரசவம் பார்த்ததுன்னா. இப்போ சிவபெருமானே அங்கே அவங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்து மறைகிறார். இதுதான் அந்த தல வரலாறு. இப்போ எல்லாரும் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு அந்த ஈசனம்பெருமான் தாயுமான சுவாமிக்கு வாழைத்தாறு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அதாவது சுகப்பிரசவம் ஆனால் ஒரு தார் வாழையை வாங்கிட்டு சுமந்து போய் மேலே இருக்கக்கூடிய அந்த தாய்மான சுவாமிக்கு நிவேதனமாக அதை கொடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அதை விநியோகம் செய்வாங்க. அது இன்றைக்கும் அந்த வழக்கத்தில் இருக்குது. அதனால் அந்த மக்கட்பேறு காலத்தில் மகப்பேறு காலத்தில் பெண்களோ எல்லாரும் இந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு தனக்கு சுகப்பிரசவம் நடைபெற வேணும்னு வேண்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவாங்க. எல்லா விதத்துலேயும் நற்பலன்களே நடக்கும். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள்ளே செல்வோம்.
6/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் வசந்த ரது வியாழக்கிழமை இன்றைக்கி அமாவாசை திதி இன்றைக்கி நாள் முழுதும் இருக்குது. மாலை 6:50 வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் ரோஹிணி இரவு 9:08 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திருதி யோகம் சதுஷ்பாத கர்ணம் என்று மேல் நோக்குனால் தெற்கே சூலம், அதற்கு பரிகாரம் தைலம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை, நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, தனவாக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 2 இடத்துல 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு. நீண்ட நாள் நோய் உபாதைகள்லாம் இருந்தால் அவங்களாம் அதுலேருந்து விடுபட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகி அதற்கு ஒரு உபாயத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாளாக சொல்லலாம். மேஷராசிக்கு உங்களது வாக்கு பலிக்கக்கூடிய அந்த நாளாக இருக்குது இந்த நாள். உங்களது ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம், அது பலிச்சிடும். இது நாள் வரை இருந்த உடல் உபாதையெல்லாம் விலகி நல்ல சீரும் சிறப்புமான வாழ்க்கையை அமையப்பெறும். மேஷராசிக்காரங்கள்லாம் தனது மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கு ஒரு வாய்ப்பு வரும். அவங்களது கல்யாண கனவுகள்லாம் பூர்த்தியாகும். இந்த நாளை அதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். அதே போல் மேஷராசி அன்பர்களுக்கு 6 இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பெரிய அளவில் இந்த கடன் அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ எல்லா வங்கியிலையும் வாங்க உங்களுக்கு இந்த குறைந்த வட்டியில் கடன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு மனசில் ஒரு ஆசையை தூண்டும். அதன் பின்னாடி போயிடாதீங்க. பின்னால் கடன் வாங்கிட்டு அவஸ்தப்படுறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் பெரிய அளவில் கடன்லாம் வாங்காதீங்க. அது வாங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் வாங்கலாம். இப்பொழுது அதற்கான காலம் இல்லை. நீங்களே வந்து சுதாரிச்சுப்பீங்க, தேவையில்லாதவற்றை செய்ய மாட்டீங்க. ஏன்னா ராகு 12 இடத்துல போய் பெரிய அளவில் விரயத்தை ஏற்படுத்துவார். அந்த பெரிய விரயம்ங்கிறது சுப விரயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மகனுக்கு மகளுக்கும் கல்யாணம் பண்ணுறது, இல்லை ஒரு பிரசவத்துக்காக செலவு பண்ணுறது, அதெல்லாம் செய்யலாம். ஒரு பையனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். பெரிய விரயம்னு சொல்லிட்டு நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா, அந்த கடன் வந்து எதிர்காலத்தில் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு ரிட்டையர் ஆகிற சமயத்தில் போய் பெரிய லோனை போட்டு வீடு வாங்குறதுன்றது அது ஏதாவது புத்திசாலித்தனமாக இருக்குமான்னு பாருங்கள். அது மாதிரி வராது. அதனால் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் இந்த கால சூழலுக்கு அது தகுந்த மாதிரி இருக்குமான்னு பார்த்து செயல்படுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய 5 கிரகங்கள் உங்களுக்கு பெருமளவு வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஏதோ இன்றைக்கி ஒரு சின்ன அளவுலையாவது ஒரு விடுமோட்சம் மாதிரி இருக்குது. எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் கொஞ்சம் வெளியில் வர வாய்ப்பு கிடைக்குது, ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்குது நமக்கும் அப்படின்னு எண்ணம் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகம் உங்களை நல்க வைப்பார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் உடல் உழைப்பு, உங்கள் புத்தி சாதுரியம், அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவர்கள் மத்தியில் உங்களது செயல் வந்து பெரிய அளவில் எடுபடும். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட பார் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அலுவலகத்துலேயே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களது அந்த திறமை மற்றவர்கள் கண்ணில் படும். அது பாராட்டுக்குரியதாக இருக்கும். அது என்ன ஆகும்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக ஒரு வாய்ப்பாக அமையும். வாய்ப்பு எப்படி வரும், நம்ம வந்து அதை எல்லார்ட்டையும் போய் பறைசாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் அந்த வாய்ப்பு நம்ம பணிபுரியக்கூடிய இடத்துலையோ இல்லை படிக்கக்கூடிய இடத்துலையோ, நல்ல ஒரு மாணவன் படிக்கிறான் அப்படின்னா அவனோட செயல் எப்படி தெரியும், அவனோட எக்ஸாம் பேப்பரில் பார்த்தா தெரியும். இல்லைன்னா அவனுக்கு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கலந்துக்கிறான், வினாடி வினா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னா அப்போ என்ன தெரியும், அந்த பையனோட திறமை பளிச்சிடும். அப்போ அந்த பையனை வந்து மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்கீகரிப்பாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களே, கொஞ்சம் நிதானம் தேவை. எல்லா விதத்துலேயும் ஆதாயம் இருக்குது, ஆனால் அதற்கேற்ப பொருள் விரயமும் இருக்குது. 12
ஐந்து கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, சனி பகவான் ஒன்பதில் சஞ்சரிக்கிறார். அது எட்டில் இருந்த இடத்த விட ஒன்பதாம் இடங்கிறது நல்ல இடம்தான். கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. குறைன்னு சொல்லவே முடியாது. மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கண்டிப்பாக குறைப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த ஒரு குறையை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நிறைவான வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதனால் நீங்கள் வெளியில் பெரும்பாலும் யார்ட்டையும் உங்களை பற்றி உங்களோட சொந்த விஷயங்களெல்லாம் பகிரவே மாட்டீங்க. மிதுன ராசிக்காரங்க பொழுதும் இந்த கல்லூலி மங்க மாதிரி போயிருக்காம்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கை மூடியே வச்சுருந்தா கைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா. வெறுங்கையே இப்போ நான் மூடிட்டுருக்கேன், உள்ளே ஒன்றுமே இல்லை, ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்லுவாங்க. அப்போ நெல்லிக்கனியை கொண்டு உள்ளங்கையில் வச்சு காமிச்சா என்னாகும், கண்டிப்பாக அதை எல்லார் கண்ணிலையும் படும்படியாக தெரியும். அதனால் நமது பிரச்சனைகளையோ நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையோ மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல மிதுன ராசி என்பவர்கள்லாம் கவனமாக இருப்பீங்க. அதில் மறைச்சி செய்கிறது தேவையில்லாது. இப்போ ஒரு விஷயத்தை மறைக்கணுன்னா எதை மறைக்கணும்னு இருக்குது. நாம் வந்து நல்ல ஆடை இப்போ அணிஞ்சிக்கிறோம் அப்படின்னா மற்றவர்கள் பார்க்கறதுக்கு தான் அது அணியிறோம் இல்லைங்களா. அதே போல் நல்ல உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது நமது உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா. ஐயோ அவன் பார்த்துட்டான என்ன பண்ண கண்ணு பட்டுருக்கேன்னு மறைச்சி வச்சு சாப்பிட்றோம், அது தப்பு. மற்றவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும். சாப்பாட்டில் மற்றவங்க பசியோடு இருந்தாங்கன்னா அவங்க பசி ஆட்டுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அது நம்ம உடம்புல ஒட்டும். மற்றவர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுதே நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேறு ஒரு இதுக்கு சமமாக சொல்லுவாங்க. அது போல் செய்ய மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்கள்லாம் இதை கடைபிடிங்க. ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆர்வம் மிகுதினால எந்த விதமான பொருள் இழப்புக்கும் நீங்கள் ஆளாயிடாதீங்க. 12 ஐந்து கிரகம் சஞ்சரிக்கிறதுனால மிகுந்த கவனம் தேவை. கடகராசி என்பர்களே, 11 இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 5 கிரகம் சேர்ந்து உங்களது வாழ்க்கையை வலிமையாக வச்சுருக்கு. அதனால் மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் கடகராசிக்கு நிச்சயமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் பார்த்துக்கலாம் அது நம்ம பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு. நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை பணி புரியக்கூடிய ஒரு வேலை நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே மனோதைரியங்கிறது இப்போ உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா விதத்துலேயும் நீங்கள் செஞ்ச எந்த விஷயமாக இருந்தாலும் அது நஷ்டத்தில் போய் முடியாது. காலையில் துவங்கி இரவு படுக்க செல்லும் வரை நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட பணிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் லாபத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, நஷ்டமே இருக்காது. 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது எப்படிங்க நஷ்டமாகும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அலுவலகத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சட்டையை அயன் பண்ணி போடணும் அப்படின்னா அயன் பாக்ஸ் எடுத்து அயன் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ யாராவது ஏதாவது இடையில பேசுனாங்கன்னா கூப்பிட்றாங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு போனோம்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு, எல்லாம் கருகி போயிடும், சட்டையை ஒத்து போயிடும். அதே மாதிரி இல்லாமல் அதுலேருந்து கூட இந்த சின்ன ஒரு உதாரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதைப்போல் எந்த விதமான ஒரு இழப்பும் இல்லாத அளவுக்கு உங்களது நாட்கள் போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா 5 கிரகங்கள் 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அது மேன்மையை தான் தரும். நீங்கள் புது முயற்சிகள்லாம் செய்யுங்க. கடல் கடந்து போய் வாணிபம் செய்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு வேலைக்காக வெளிநாடு போகிறது, அதெல்லாம் இப்போ இந்த காலம் சிறப்பான காலமாக சொல்லலாம். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது திருவினை ஆகும். நிச்சயம் முயற்சி பலிதமாகும். கடகராசி என்பவர்கள் எல்லோருக்கும். சிம்மராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 10 இடத்துல 5 கிரகம் சேர்ந்து உங்களை அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு வேலை நிமித்தமாக எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஒரு ரேஷன் கார்டில் போய் பேர் மாற்றணும், இல்லைன்னா ஓட்டர்ஸ் ஐடியில் போயிட்டு அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சி ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனீங்கன்னாலும் சரி, எந்த விதமான ஒரு பணி நீங்கள் இல்லைன்னா ஒரு உங்கள் அலுவலகத்திலேயே பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, தாமதம், உங்களை அலக்கழிப்பாங்க, போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த அலைச்சல் நிச்சயமாக இருக்கும். இது போன்ற அலைச்சல் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற குடும்ப பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் குடும்பத்து நிமித்தமாக ஒரு அம்மா இருக்காங்க சிம்ம ராசியில் அப்படின்னா அவங்க தனது மகன் மகளோட வயிற்று பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, பேரன் பேத்தியில் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு 10 தெரு தள்ளி இருக்கக்கூடிய மகள் வீட்டுக்கு போய் அவங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அலைச்சல் இந்த வெயில் காலத்தில்
வயதான இந்த காலத்துலேயும் போய் அவங்களுக்காக உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அலைச்சல் தானே. அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் அலைச்சல்கள்லாம் இருந்துகிட்ருக்கும். ஏன் அப்படின்னா, பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம், கர்மஸ்தானம்னா என்ன, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கர்மா அப்படின்னா நாம் செய்த முன் வினைக்கு இப்பொழுது அதன் எதிர்வினையாக நம்ம என்ன பண்ணணும், அதற்கு வினைக்கு எதிர்வினை ஆற்றி தான் ஆகும். நல்ல கர்மா பண்ணியிருந்தோன்னா இப்போ இந்த நல்ல கர்மாவே அறுவடை பண்ணலாம். மற்றவர்களை துன்புறுத்தி இருந்தோம் அப்படின்னா முன்வினையில் இப்போ அதற்கேற்ற பலன்கள் நமக்கு நடக்கும். சிம்மராசி அன்பர்கள் எல்லோருக்கும் கன்னிராசி அன்பர்களே, ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதை தான் செஞ்சிட்டு, ஆனால் மனசில் ஏதோ தேவையற்ற ஒரு சஞ்சலம், ஒரு பய உணர்வு இருந்துகிட்ருக்கு. அது தேவையில்லைங்க. ஒன்பதில் அஞ்சு கிரகம் இருக்கும்பொழுது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறோம். அவரோடு சேர்ந்து புத பகவான் இருக்கார், சுக்கரன் இருக்கார், சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள் எல்லாமே புனிதத்துவம் அடையுது. உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒன்றும் செய்ய மாட்டார் உங்கள் ராசிக்கு, அவர் மறையிறது நல்லது தான். அதே போல் புத பகவான் உங்கள் ராசி அதிபதி, அவர் வந்து சுக்கரன்ற நட்பு கிரகத்து வீட்டில் உட்காந்துருக்கார். அதனால் அங்கேயே குரு பகவானும் இருக்கிறதுனால எல்லா கிரகங்களும் புனிதத்துவம் அடையுது. உங்களுக்கு மனபயம் அப்படிங்கிறதே வேண்டாங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்க போகிறீங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். துளாராசி அன்பர்களே, துலாத்துக்கு அஷ்டமத்தில் ஐந்து கிரகங்க, நல்ல நிதானம் நிச்சயமாக தேவை. எல்லாத்துலேயும் தடை தாமதம், என்னடா அது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு மனசில் ஒரு வெறுப்பு தோணும். அதற்காக பயப்பட வேண்டாம். அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதெல்லாம் மந்த நிலை மாறிடும். ஏன் அப்படின்னா, அடுத்தது புதனும் பேரப் போகிறாரு. அதனால் உங்கள் ராசி அதிபதியும் அந்த எட்டாம் இடத்தை விட்டு நகரப் போகிறாரு. பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அது வரைக்கும் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு பல விதத்துலேயும் நல்ல பலன்களே ஏற்படும். இப்போ எந்த செயலை தொடங்கினீங்கனாலும் அது தாமதமாக நடைபெறும். அதனால் எந்த ஒரு புது முயற்சியும் இப்போ தொடங்காதீங்க. ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்க. அதில் சுணக்கம் காட்ட வேண்டாம். குடும்பத்தில் எல்லா விதத்துலேயும் நற்பலன்களே நடக்கும். கடன் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அதை உங்கள்கிட்டேருந்து விளக்கிடுவார். வியாதிகள்லாம் ஒரு பெரிய மருத்துவரை அணுகி அதற்கு ஒரு உபாயத்தை தேடிப்பீங்க. எதிரிகள் உங்கள் கண்ணிலேருந்து மறைஞ்சிருவாங்க. ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை மறை வைப்பார். அதே போல் தாயார் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய துளாராசி அன்பர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்பு ஏற்படும். விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் திருமண தடையெல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தரப்போகிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதிய ஒரு வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை பார்க்கலாம். அதே போல் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான சூழல்கள்லாம் துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. நல்ல நாளாகவே இன்று அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை ஐந்து கிரகங்கள் பார்த்துட்ருக்கு. அதனால் அந்த பார்வை, ஏழாம் பார்வை அப்படிங்கிறதே ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் விருச்சிகத்துக்கு இந்த ஏழாம் பார்வை நிச்சயம் தேவைங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி ஏழாம் பார்வை வாங்கும் பொழுது பெரிய சுபத்துவம் அடையுது. உங்கள் ராசி மண்டலமே புனிதம் அடையுது. இந்த நாளில் உங்கள் ராசிக்கு வெற்றிகள் மட்டுமே ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு செயலையும் முன் யோசனை இல்லாமல் தொடங்கினா கூட அது வெற்றியை தான் தேடித்தரும். இன்றைய நாளில் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புகழ் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. என்ன கொஞ்சம் கையிருப்பு காசு கரையும், அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக. காசு செலவு பண்ணி என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. அதன் மூலமாக ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், சுகமான அனுபவங்கள் ஏற்படும். நிச்சயமாக அது விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். தனுர் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு
பல விதத்துலேயும் நன்மை செய்யக்கூடிய விதத்தில் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதே போல் அவரோட சேர்த்து ஐந்து நான்கு கிரகங்களை சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அது எல்லாமே ஆறாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசிக்கு நல்லது செஞ்சிட்ருக்கு. அந்த கடன்லாம் இப்போ இருக்கவே இருக்காதுங்க. பெரிய அளவில் வாங்கின கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு வியாதிகள்ன்ற ஒரு தொல்லை இருக்கவே இருக்காது. மூட்டு வலி, அதே போல் இடுப்பு வலி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க வயதான தனுராசி நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த ஐடி துறையிலெல்லாம் பணிபுரிகிறாங்க இல்லைங்களா, அந்த அவங்களுக்கெல்லாமே அந்த கழுத்து வலி அதெல்லாம் வருது. இப்போ பெரும்பாலானவங்களுக்கு அந்த மாதிரி உபாதைகள்லாம் இல்லாமல் பணியிடத்தில் சீரும் சிறப்புமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படும், நிச்சயமாக அதை சொல்லலாம். தனுராசி அன்பர்களுக்கெல்லாம் இதனால் வரை இருந்த உடல் உபாதைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆரோக்கியமான ஒரு சூழல் ஏற்படும் தனுராசி அன்பர்களுக்கு. அதே போல் தனுசுக்கு தன வரவு பெருமளவு இருக்குங்க. அந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை கிரகங்கள் பார்க்கறதுனால தன வரவு அதிக அளவில் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல பலனையே தரும். மகர ராசி அன்பர்களே, ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கை பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவானால் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் நிச்சயமாக ஒன்று. பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், படிக்க முடிகிறான், இப்போ வேலைக்கு போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்புக்கான தகுந்த வேலை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்கும். அப்படியே படித்து முடித்து வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளது எதிர்கால வாழ்க்கை வரன் வர்றது, அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்காக முயற்சி செய்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா இப்போ நிச்சயமாக அது நடக்கும் மகர ராசி அன்பர்களோட பிள்ளைகளுக்கு. அதே போல் வாழ்க்கையில் பெரிய பொருள் சேர்க்கை அதெல்லாம் இப்போ ஏற்படும். நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த இடத்துல ஒரு நகரோட ஒரு மத்தியமான இடம், மத்தியில் ஒரு இடத்த வாங்கி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க. அதெல்லாம் வந்து ஈடேறக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றிருக்காரு. மகரத்துக்கு எல்லா விதத்துலேயும் அவர் நன்மையே செய்வார். இன்றைக்கு கொஞ்சம் உங்கள் மனதில் ஒரு தோல்வி பயம் இருக்கும். ஐயோ நம்ம இதை செஞ்சால் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிலாம் யோசிப்பீங்க. இந்த பயத்தை விடுங்க, இறைவனிடத்தில் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்களது தடைகளை உடைத்தெறியும். கும்பராசி அன்பர்களே, நான்காம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு நற்பலன்களே செய்கிறது. வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கும்பராசிக்கு ஏற்படும். அதே போல் பணிபுரியும் இடத்துலையோ அல்லது வியாபார தலங்கள்லேயோ புது முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கும்பராசி நேயர்களுக்கு அமைகிறது. அதே போல் மனைவி கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒற்றுமை பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அந்த சண்டை சச்சரவெல்லாம் இப்போ நீங்கி ஒற்றுமையான வாழ்க்கையை இனிமேல் வாழ்வீங்க. கணவன் மனைவி எடுத்து ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் இப்போ ஏற்படும். கும்பராசி அன்பர்கள்லாம் இதுநாள் வரைக்கும் தனக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான ஒரு சலிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே ஆனந்தத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து எப்பயோ செஞ்ச முதலீடு இப்போ வருது பாரு அப்படின்னு நினைப்பீங்க. பரவாயில்லையே நம்ம ஆஃபீஸில் கேட்காமையே சம்பள உயர்வு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதே போல் அந்த லாட்ரி சீட்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை போல் ஒரு அதிர்ஷ்ட பிராப்தங்கள்லாம் கும்பராசிக்கு அதிக அளவில் ஏற்பட போகுது. அதனால் பல விதத்துலேயும் நன்மையான பலன்களே கும்பராசிக்கு நடக்கும். மீனராசி அன்பர்களே, மீனத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களே தருது. மீனத்துக்கு இறை பக்தி அதிகம் தேவைங்க. ஆன்மீக நாட்டம் இருந்தாலே போதும், இந்த காலத்தை நீங்கள் எளிதில் கடந்து வந்துடலாம். ராசி அதிபதி மூணில் இருக்கார், அதனால் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு நிச்சயமாக. அதனால் தாழ்ந்து ஒன்றித்தனமாக எதையாவது ஒன்று முடிவெடுத்துட்டு அதில் கஷ்டப்படுறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஒரு அவசர முடிவோ இல்லை ஆராய்ச்சி செய்யாத ஒரு முடிவோ மேற்கொள்ளாதீங்க. எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தோட பலாபலன்களை சீர்தூக்கி பார்த்து அதன் பிறகு உங்களது முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீங்கள்
அந்த செயல்களில் ஒரு அனுகூலமான பலன்களை பெறலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் சகோதரஸ்தானம் பலமாக இருக்குது, அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் பலர் தங்களது வாழ்வில் பலவிதமான அனுகூல பலன்களை பெறுவார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க, அவங்களது வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு அவர் அதுபோல் ஒரு நிலையை உங்களுக்கு நல்குவார். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மக்கள் நேயர் அனைவர்களும் வாழ்வில் எல்லா விதமான வளமும் நோயற்ற நீண்ட ஆரோக்கிய பெருவாழ்வு வாழவும் எல்லாம் வல்ல அம்பிகையை பிரார்த்தித்து கொள்ளும் உங்கள் நரசிம்ம உபாசகர் திருடைமது ஸ்ரீனிவாச சிவம். வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.